ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். வெயிலுக்கு இதமான ஒரு பிஸ்கட் மில்க்ஷேக் தான் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்படி செய்துன்னு பார்த்துடலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆல் ஆப்ஷனும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்த்தெல்லாம் வாங்க. நான் வந்து ஒரு மில்க் பிக்கிஸ் பிஸ்கட்டை ஒரு 6 பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். குட் டே பிஸ்கட் ஒரு 6 பிஸ்கட் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஏதாவது சாக்லேட் ஃப்ளேவர் பிஸ்கட் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த பிஸ்கட் தான் சேர்க்கணும் கிடையாது, எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக டார்க் சாக்லேட் எடுத்து வச்சுருக்கேன். உங்ககிட்ட டார்க் சாக்லேட் இல்லைன்னா சாதாரண டெய்ரி மில்க் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் சீனி எடுத்திருக்கேன். நம்ம வந்து பிஸ்கட் சாக்லேட் எல்லாத்துலேயுமே வந்து இனிப்பு இருக்கும், அதனால் வந்து சுகர் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம். 4 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நான் வந்து பிளாக் டேட்ஸ் எடுத்திருக்கேன், நீங்கள் வந்து எந்த டேட்ஸ்னாலும் எடுத்துக்கலாம். 1 கப் பால், காய்ச்சின பால் தான். இப்போ வந்து எப்படி செய்யுதுன்னு பார்த்தாலும் வாங்க. ஒரு மிக்சி ஜாரில் நம்ம எடுத்து வச்சுருக்க பிஸ்கட்டை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 பிஸ்கட்டுமே வேறு வேறு ஃப்ளேவராக சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து ஒரே ஃப்ளேவராக கூட எல்லாமே சேர்த்துக்கலாம். நான் வந்து 3 ஃப்ளேவரோடு சேர்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு அதனால சேர்த்துருக்கேன். இப்போ 3 ஃப்ளேவர் பிஸ்கட்டையும் நம்ம சேர்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க டேட்ஸில் கொட்டை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா டேட்ஸ்லையுமே கொட்டை எடுத்து போட்டுடலாம். நான் வந்து இந்த பிஸ்கட் மில்க் ஷேக்கை 2 பேருக்கு செய்கிறனால இந்த அளவுகளை நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவுகளை கூட்டி குறைச்சியும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த மில்க் ஷேக். 5 நிமிஷத்தில் சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ சூப்பராக நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ வந்து எல்லா பெச்சம்பழத்தையும் போட்டாச்சு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கலாம். வந்து நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. இப்போ வந்து 1 கிளாஸ் பால் சேர்த்துக்கலாம். இது வந்து காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பால் தான். நான் வந்து 250 ml பால் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து பால் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் நல்லா பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிடும். நம்ம டேட்ஸு டார்க் சாக்லேட்லாம் போட்டிருக்கோம், அது ஈஸியாக அரைஞ்சிடும். பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக, நல்லா திக்காக, நல்லா க்ரீமியாக இருக்குது. நான் வந்து பசும்பால் தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மேலே வந்து நம்ம சாக்லேட் சிரப் வந்து ஏதாவது ஊற்றுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் வந்து நம்ம ரெடிமேடாக சாக்லேட் சிரப் வந்து வாங்காமல் நம்ம சிம்பிளாக வீட்டிலே செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து கொஞ்சம் சூடானதும் நம்ம அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக டார்க் சாக்லேட் சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு பீஸ் வந்து சேர்க்குறேன். இப்போ வந்து அதே அளவுக்கு ஒரு சின்ன துண்டு பட்டர் வந்து சேர்த்துக்கலாம். இது வந்து அன்சால்டட் பட்டர். இதையும் சேர்த்து நம்ம டபுள் பாயில் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணும் போது டைரெக்டாக நீங்கள் காமிக்காமல் இந்த மாதிரி டபுள் பாயில் செய்யும் போது ரொம்பவே நல்லது. இந்த சூடு வந்து பட்டு நம்ம சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகும். நம்ம வந்து வெறுமனையே சாக்லேட் மட்டும் போட்டு மெல்ட் பண்ணும் போது ரொம்பவே கெட்டியாக இருக்கும், சிரப் மாதிரி ஆகாது. அதனால் நம்ம பட்டர் வந்து சேர்த்துருக்கோம். பட்டர் சேர்க்கும் போது நல்லா சிரப் மாதிரி நல்லா லிக்யூடாக இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சம் நல்லா உருக ஆரம்பிச்சிருச்சு. வந்து பட்டர் வந்து ஈஸியாக உருகிடும், சாக்லேட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால சட்டன்னு உருகாது. நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சுட்டு நீங்கள் சூடு பண்ணுங்கள். பாருங்கள், பட்டர் எல்லாமே நல்லா உருகிடுச்சு. சாக்லேட் மட்டும்தான் கொஞ்சம் உருகணும். சாக்லேட் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாக உருகலை. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கும்போது சீக்கிரமாக வந்து மெல்ட் ஆகிடும். நம்ம வந்து சாக்லேட் சிரப் வந்து கடையில் வாங்காமல் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா பியூரான சாக்லேட்டாக இருக்கும். பாருங்கள், நல்லாவே வந்து மெல்ட் ஆகிடுச்சு.
வெறுமனையே சாக்லேட் மட்டும் போட்டு மெல்ட் பண்ணால் வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். நம்ம பட்டர் சேர்த்துருக்கறனால அந்த மாதிரி லிக்யூடாக இவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா சாக்லேட் சிரப் மாதிரியே இருக்கும். அது பாருங்கள் நல்லாவே வந்து சாக்லேட்டும் பட்டரும் ஒன்றா சேர்ந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள், ஒரு நல்ல சாக்லேட் சிரப் கன்சிஸ்டன்சிக்கு இருக்குது. இப்போ வந்து நமக்கு சாக்லேட் சிரப் வந்து ரெடி ஆகிடுச்சு, நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம், சாக்லேட் தனியாக எடுத்துடலாம். இப்போ வந்து நான் ரெண்டு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன், அந்த கிளாஸில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த சாக்லேட்டை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கிளாஸை சுற்றி சாக்லேட் ஊற்றுறதுனால பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரிலாம் நம்ம வந்து வீட்லேயே செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்களுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதே போல் நம்ம ரெண்டு கிளாஸில் இதே போல் சேர்த்துக்கலாம். 5 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு வந்து சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகி சூப்பரான ஒரு சிரப் மாதிரி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டை ரெண்டு கிளாஸ்லையும் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மில்க் ஷேக்கை அது கூட சேர்த்துக்கலாம். வந்து தண்ணி எதுவுமே சேர்க்காமல் பால் மட்டும் சேர்த்து அரைச்சிருக்கேன், நல்லா கெட்டியாக நல்லா க்ரீமியாக இருக்குது பார்க்கறதுக்கே தெரியும். இப்போ ரெண்டு கிளாஸ்லையும் சேர்த்தாச்சு, பாருங்கள் பார்க்கறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம பல்ஸ் மோடில் வச்சு அரைச்சதுனால பிஸ்கட் சாக்லேட் எல்லாமே நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிருச்சு. இப்போ வந்து ரெண்டு ஐஸ் கியூப் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஒரு ஸ்கூப் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து இந்த பிஸ்கட் மில்க் ஷேக்கோட வெனிலா ஐஸ்கிரீமே சேர்த்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஐஸ்கிரீம் வந்து சேர்த்தாச்சு, இது கூடவே நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட்டையும் வந்து சேர்த்துக்கலாம். ரெண்டு சைடுமே சேர்த்துக்கலாம். பாருங்கள் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூடவே நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்க பாதாமும் முந்திரியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது இன்னும் ஒரு சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நீங்கள் வந்து இஃப்தார் முடிஞ்சும் இதை வந்து சாப்பிடலாம், ரொம்பவே வந்து வயிறு ஃபில்லிங்காக இருக்கும். நம்ம ஐஸ்கிரீம்லாம் சேர்த்துருக்கறனால நல்லா சில்லுன்னு இருக்கும். நம்ம அந்த டேட்ஸு பால் நிறைய சேர்த்துருக்கறனால ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வெயில் நேரத்துக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல நிறைய வீடியோஸ் பார்த்து மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும்